டைம்ஸ் தமிழ் கழுகு. எல்லா கோட்டையும் அழிங்க முதல்ல இருந்து ஆரம்பிப்போம்னு முடிவெடுத்திருக்காரா நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான். நாம் தமிழர் கட்சி என்னதான் சின்ன முக்கியம் இல்ல எண்ணம் தான் முக்கியம்னு பஞ்சு பேசினா கூட சின்ன விஷயத்துல கூடுதல் கவனத்தோட இருந்திருக்கிறாங்க. சீமான் ஆரம்பத்துல மெழுகுவத்தி சின்னத்துல போட்டி போட்டாலும் கூட அதிகமான தேர்தல்ல நாம் தமிழரோட அடையாளம் கரும்பு விவசாயி தான். அந்த சின்னத்துலதான் நாம் தமிழரோட வாக்கு வங்கியும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அந்த சின்னம் கிடைக்காம மைக்கு சின்னம் கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப 8.1% வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா ஆகியிருக்கிறதுனால இனி வரக்கூடிய தேர்தல்ல எந்த சின்னத்தை சீமான் டிக் அடிப்பாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்திருக்க, மைக் கரும்பு விவசாயி ரெண்டும் இல்லாம தங்களோட ஆசைக்குரிய சின்னமான புலி சின்னத்தை கேட்க இருக்காங்களாம். புலி சின்னம் கேட்டுதான் தேர்தல் ஆணையத்தை அணுக இருக்காராம். தேசிய விலங்குன்னு சொல்லி மறுத்தா தேசிய மலர் சின்னத்தை கொடுத்திருக்கீங்க, தேசிய விலங்கு கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்கவும் தயாரா இருக்காங்களாம். நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி சம்பந்தமா அதிமுக நிர்வாகிகளை கூப்பிட்டு காரணம் கேட்கறதுல முக்கியமான தொகுதிகள் மிஸ்ஸிங்கா. நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக தலைமையிலான கூட்டணி போட்டியிட்ட 40 இடங்களையும் தோல்வியை சந்திச்சாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு கேக்குறதுக்காக தொகுதி வாரியா நிர்வாகிகளை அழைச்சு பேசுற முடிவை எடுத்திருக்கு அதிமுக தலைமை. அதுல சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 13 தொகுதிகள் மிஸ்ஸிங்கா. இந்த மிஸ் ஆன தொகுதிகளில் இபிஎஸோட சேலம் தொகுதியும் அதை சுற்றி உள்ள நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கரூர் தொகுதிகளும் இருக்கு. கூப்பிட்டு விசாரிக்கிறதுனா எல்லாரையும் விசாரிக்கணும். இப்படி 26 தொகுதிகளை சேர்ந்தவங்களை மட்டும் கேட்கறது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்களாம். ரத்தத்தின் ரத்தங்கள். உள்ளாட்சி தேர்தல் பணிகளை தொடங்குறதுக்குள்ள எல்லாத்தையும் சரி செய்யணும்னு தலைமை முனைப்பில் இருக்கிற நிலையில தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கறதுலயே அதிமுகவில் ஏன் பாகுபாடுன்னு குரல்கள் எழ ஆரம்பிச்சிருக்கான். இந்த நிலையில இந்த 13 தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகளை தனியா சந்திக்க இபிஎஸ் திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. லண்டன் போற முடிவை மாத்திக்காம இருக்கிற அண்ணாமலைய வெயிட் பண்ண சொல்லி இருக்கான் டெல்லி தலைமை. அரசியல் மேற்படிப்புக்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன் போக இருக்கிறதா தகவல் வெளியாகி அதை உறுதியும் செஞ்சாரு. அதே சமயம் பாஜக மேலெடுத்த அணுகி தன்னோட கோரிக்கையை வச்ச அண்ணாமலை தனக்கு 6 காலம் பிரேக் வேணுங்கிறதையும் வலியுறுத்தி இருக்கிறாரு. ஆனா தமிழ்நாடு அடுத்தடுத்த வருடங்கள்ல முக்கியமான தேர்தல்களை சந்திக்க இருக்கிற நிலையில இப்போதைக்கு பிரேக் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்களாம் டெல்லி தலைமை. தமிழ்நாட்டுல இந்த தேர்தல்ல பாஜக தலைமையிலான கூட்டணி நல்ல வாக்கு வங்கியை வாங்கி இருக்கிற நிலையில அதை தவற விட வேணாங்கிற அடிப்படையில அண்ணாமலைய கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கான் டெல்லி தலைமை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.